முழு பேருந்து நிலையம் காட்ட வேண்டும் என்பதற்காக க்ளோஸ் அப் ஷாட் எடுக்கல, வேகமாக ஓட்டப்பட்டிருக்கும், கொஞ்சம் பொறுமையா பாருங்க. வெல்கம் டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். இது திறப்பதற்கு முன்பாக அடிப்படை வசதிகள் கிடையாது, இந்த பேருந்து நிலையத்தை இணைப்பதற்கு பேருந்து வசதிகள் கிடையாது அப்படின்னாங்க. இப்ப பேருந்து வசதிகள் கிடைக்கிறதா? ரயில் சேவை இல்லைனாங்க. ரயில் சேவை எப்படி இருக்கிறது? அடிப்படை வசதிகளாக சொல்லப்படுகின்ற கழிவு நீர், குடிநீர், உணவக வசதி இதெல்லாம் இருக்கா இல்லையா? இந்த கிளாம்பாக்கம் பேருந்து டூர்ல எல்லாவற்றையும் விரிவா பார்த்துடலாமா? அரசாங்கம் இன்றைக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பேருந்தையும் கிளாம்பாக்கம் போயிட்டு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைக்கக்கூடிய எல்லா பேருந்து வசதிகளும் இருக்கிறது. ரயில் சேவையும் விரைவில் இணைக்க போகின்றோம். சென்னை பெருவளர்ச்சி குழுமமானது தெற்கு ரயில்வேக்கு 20 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன் இணைப்பதற்காக ஃபிளைஓவரை கட்ட போறோம், ஏப்ரல் மாசம் திறந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனையும் தாண்டி அந்த ரோட்ல இருந்து இந்த ரோட்டு பக்கமா தாண்டி வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பஸ் ஏறுவதற்கான எல்லா வசதியும் நாங்க ஏற்பாடு பண்ண போறோம். அதற்காக வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ஃபிளைஓவரை கட்ட போறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. இன்னும் கட்டலைங்க, திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனையும் தாண்டி ஆம்னி பேருந்தானது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு சரியா வரதில்ல, அப்படியே வந்தாலும் உள்ள நிற்பதற்கான வசதி இல்லை அப்படின்னாங்க. ஆக்சுவலா இப்ப அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முடிச்சூர்லதான் வந்து ஆம்னி பேருந்தை வந்து நிறுத்த போறாங்க. அதற்கான பேருந்து நிலையத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதுவும் ஏப்ரல் மாசத்துக்குள்ள முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா வசதியும் விரைவாக நடைமுறைப்படுத்தப்படும், மக்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு அடைய முடியாது, பாதிப்பு அடைய மாட்டாங்க, இப்போதைக்கு வசதிகள் நிறைவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னாங்க. ஆனா நாம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து அடைவதற்கு கஷ்டமான சூழ்நிலை இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து அடைவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நாம வந்தது உத்தரமேரூர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வண்டலூர் வந்து இறங்கிட்டோம். வண்டலூர்ல இருந்து ஒரு இணைப்பு பஸ் இருக்குது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி சாலையிலே இருப்பதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஒண்ணு, உள்ள நடந்து போன கொஞ்சம் தொலைவுக்கு முனையிலே வந்து ஆட்டோ இருக்குது, வசதி உள்ளவங்க ஆட்டோவில் போயிடலாம், இல்லைன்னா நிறைய டாக்ஸி இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. உள்ள பேருந்து நிலையத்தில் என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்யணும், இன்னும் மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா? ஒவ்வொரு கடையாக போயிட்டு இந்த பேருந்து நிலையம் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் என்ன பிரச்சனை இருந்து சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கலாம், இல்லைன்னா நாமளே கேட்டு தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்கிறோம். வாங்க உள்ள போகலாம். என்னப்பா விறுவிறுன்னு போறையே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அங்கே காட்டுறதுக்கோ போகிறதுக்கோ ஒன்றுமே இல்லைங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பூங்கா இருக்குது, அந்த பக்கம் இன்னொரு மாற்று பாதை இருக்குது திரும்பி வர்றதுக்காக. இது போகிற பாதையில் நான் நடந்து போயிட்டுருக்கேன், டஸ்ட்பின் இருக்கிறது, அப்படியே தற்காலிக நேர்கூட அங்கே போடப்பட்டிருக்குது. அதற்கு அடுத்தது ஆட்டோ ஸ்டாண்டுங்க. நீங்கள் ப்ரீபெய்டு ஆட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மூலமாக அங்கே ஆட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸுக்குள்ளேயே உள்ளே போக போகிறோம். இப்போ இது லைட் போஸ்ட்டு, இங்கேருந்து இந்த பக்கம் பூங்கா வைக்கிறாங்க இல்லையா, அதையும் பார்த்துக்கலாம். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருந்தையும் இந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்துக்கலாம். அப்படியே விறுவிறுன்னு நம்ம ஏன் போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த பேருந்து நிலையத்தையும் சுற்றி காட்டிட வேண்டும். எந்தெந்த இடத்துல என்னென்ன பேருந்துகள் இருக்கிறது, நீங்கள் என்னென்ன பேருந்தை எப்படி போய் அணுக வேண்டும் என்று எல்லா வழியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தான் வேகமாக போகிறோம். இதுதாங்க பேருந்து நிலையத்துக்கு உள்ளே போகின்ற வழி, பிரதான வழி. அந்த பிரதான வழியில் எவ்வளோ பெரிய ஒரு குத்து விளக்கு பாருங்க. இதுதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து திறக்கின்ற பொழுது ஏற்றி வைத்தார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, போலியோ சொட்டு மருந்து போட்டாங்க. அங்கே யாராக இருந்தாலும் போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கலாம், அதற்கான வசதி அங்கே செய்யப்பட்டிருந்தது. இப்போ தான் அந்த ப்ரீபெய்டு ஆட்டோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அங்கே இருக்கிறோம் கிட்ட இந்த ப்ரீபெய்டு ஆட்டோவை எப்படி எடுக்கலாம், எப்படி போகலாம், என்ன மாதிரி வசதிகள் இருக்குது, அதே மாதிரி 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பைசா, எல்லா விவரங்களையும் அங்கே போய் நம்ம கேட்டேங்க. 1 கிலோமீட்டருக்கு 18 ரூபாயாம். நீங்கள் எங்கே போன வேண்டுமானாலும் போகலாமா இந்த ப்ரீபெய்டு ஆட்டோவில். குறிப்பாக 3 மாவட்டங்களுக்கு சலுகை விலையில் கூப்பிட்டு போவாங்க. அது செங்கல்பட்டு, அதற்கு பிறகு வந்து சென்னை, அதற்கு பிறகு காஞ்சிபுரம். மற்ற மாவட்டங்களுக்கு நீ போனோம்னா ப்ரீபெய்டு ஆட்டோவை கூப்பிட்டு போக முடியாது, அதுக்கப்புறம் நார்மல் ஆட்டோவில் தான் போகணுங்க. இந்த வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு வர வேண்டும் என்றால் அங்கேயே பேட்டரி கார்கள் இருக்குது, அதோட இணைப்பு பேருந்தும் இலவசமாக விட்டுருக்காங்க. இவ்வளோ தூரம் நடந்து வரணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நிச்சயமாக அற்புதமான வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பேருந்து நிலையத்தின் உள்ளே செல்கிறேங்க. இதெல்லாம் என்னதுன்னு பார்க்குறீங்களா, லக்கேஜ் ஏற்றிட்டு போகலாம், இல்லை முடியாதவங்கள உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு போகலாம், அதெல்லாம் வந்து இந்த ட்ராலி மூலமாக செய்யலாம். இப்போ உள்ளே ஏதாவது கடைகள் இருக்குதா, அதன் மூலமாக வருகின்ற பயணிகளுக்கு வந்து ஏதாவது
உணவு தேவையை பூர்த்தி ஆகுது என்பதெல்லாம் பார்க்கறதுக்காக உள்ளே போனோம். அங்கே போனால் டிக்கெட்டு கவுண்டருங்க இது. அப்படிங்களா, வெளியூருக்கு போக வேண்டுமென்றால் இந்த இடத்துல தான் வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்யப்பட்ட பிறகு எப்போ பேருந்து வரும் என்பது எல்லாம் அப்பயே சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பேருந்து பிடிச்சிக்கிட்டு ஊருக்கு போகலாம். இப்போ இந்த இடத்துல ஆவின் பாலகம் இருக்குது. இப்போ நான் என்னத்தை காட்டுறேன்னு கேட்டிங்கன்னா, இது நடைமேடைக்கு போகின்ற வழி, அதோட எந்தெந்த பிளாட்பாரத்தில் என்னென்ன பஸ் இருக்கும் என்பதெல்லாம் அங்கே போடப்பட்டிருக்குது. நீங்கள் இந்த பக்கமாக போனீங்கன்னா அந்த பஸ்ஸை அடையலாம். அதற்காக முன்னாடியே இங்கே வந்து 1, 2, 3 நடைமேடைகள் என்று நம்பர்கள் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு காட்டிட்டோம். இப்போ தான் ஆவின் பாலகத்துக்கு நம்ம போக போகிறோம். ஏன் குறிப்பிட்டு ஆவின் பாலகத்துக்கு நம்ம போகிறோம் அதை பற்றி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு விவகாரம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம போகிறது காவேரி மருத்துவமனை. இந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க, என்ன பண்ணுறதுங்க. அதெல்லாம் இப்போ வந்து எடுத்திருந்தாலும் அதை அப்படியே முற்றிலுமாக நாங்கள் நீக்கிட்டோம். அதை காட்டின பிறகு தான் அவங்க விட்டாங்க. இப்போ நேராக இப்போ ஆவின் பாலகம் போகலாமே. என்னடா இது, ஆவின் பாலகம் வந்துட்டோம், அரசாங்கத்தினுடைய உணவு கழகமாயிட்டு விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. சாதாரண கடைகளில் கூட விலை குறைவாக இருக்கும், ஆனால் ஆவினில் உச்சம் தொட்டிருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் வந்து ஐஸ்கிரீம் விலையெல்லாம் வந்து ஏற்றிருக்காங்க அரசாங்கத்தில். காரணம் என்னென்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோடைக்காலம், இப்போ தானே விற்க முடியும், 4 காசு பார்க்க முடியும். அதனால் ஆவின் பாலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் தாறுமாறாக உயர்ந்திருக்குது. அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, நம்மளை கேட்குற பொருளை அவங்க எடுத்து கொடுப்பது கிடையாது. எங்களுக்கு வேலைக்கு இதுங்க, என்னங்க வேணும் உங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அந்த இருக்கின்ற பொருட்களை வந்து பார்க்குறதுக்கே விடது கிடையாது. இருந்தாலும் நம்ம 2 மோர் பாட்டில் வாங்கி குடிச்சுங்க, நல்லா தான் இருந்தது, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. நான் ரொம்ப சில்லுன்னு இருக்கின்ற பொருளை சாப்பிட மாட்டேன். ஒரு பாட்டிலை பொறுத்த வரைக்கும் 12 ரூபா. அப்படியே குடிச்சிக்கிட்டு அப்படியே லைட்டாக நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ தான் பேருந்து முனையம், இது எந்த வழி எதற்காக போகுது அப்படின்றத அங்கே வந்து கைகாட்டி பலகைகள் வச்சுருக்காங்க, அதெல்லாம் காட்டியாச்சு. இப்போது நம்முடைய பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் அந்த பேருந்து நிலையத்தில் அங்கங்கே பதிஞ்சிருக்கிறாங்க. இது குடிநீருங்க. சரி, குடிநீர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது குடிநீர் சூப்பராக இருக்குதுங்க. இப்போ எந்த வித மாசும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, அதை பராமரிக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. இதெல்லாம் பாரம்பரிய கலைகள் பதியப்பட்டிருக்கிறது. நல்ல டெக்கரேஷன், அருமையாக இருக்குது. நல்ல மொசைக்கு கிரைண்ட் அருமையாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குதுங்க பார்க்க பார்க்க. இப்போது ஒவ்வொரு பேருந்தும் எங்கெங்கே நிற்குது, நீங்கள் திருச்சி போக வேண்டுமென்றால் எந்த நடைமேடையில் இருக்கும், நீங்கள் எப்படி போய் அணுகலாம் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்கலாம். விருன்னு போகிறதுக்கு காரணமே அதுதாங்க. இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, விரைவு பேருந்தாண்டு தான் போய் நிற்க போகிறோம். ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் திருச்சியை தாண்டி போனோம்பா, எங்களுக்கு பேருந்து கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே. உண்மையாகவே வந்து இதுதான் விரைவு பேருந்துகள் நிற்கப்பட்டிருக்கின்ற இடம். பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குதுங்க. நேராக உள்ளே வந்தோம்னா விரைவு பேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சென்னை நோக்கி போகிறவங்களுக்கு அந்த பக்கம் பேருந்து. இந்த வீடியோடைய கடைசியில் அங்கே போய் எப்படி பேருந்து பிடிக்கணும் என்பதை பற்றிலாம் சொல்கிறேன். இப்போ விரைவு பேருந்தாண்ட நம்ம போயிருக்கிறோம், அதெல்லாம் பார்த்தாச்சுங்க. எல்லா ஊருக்கான பஸ்ஸும் இருக்குதுங்க. அதை குறிப்பாக திருச்சியை தாண்டி நீங்கள் எங்கே போனோம்னாலும் எல்லா பஸ்ஸுகளும் ஒரே இடத்துல இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அங்கே ஒலிப்பெருக்கில் சொல்லிகிட்டே இருக்காங்க, எந்தெந்த நடைமுறையில் எந்தெந்த பேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அல்ட்ரா டீலக்ஸு, அதாவது கன்னியாகுமரி வரைக்கும் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு அசதி தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே பேருந்துலாம் நிற்க வைக்கப்பட்டிருக்குது. அதான் விரைவு பேருந்துக்கு பிறகு அல்ட்ரா டீலக்ஸுங்க. இப்போ அல்ட்ரா டீலக்ஸ்லாம் பார்த்துட்ட பிறகு உள்ளே கொஞ்சம் வரப்போகிறோம். எங்கள் இந்த விழுப்புரத்துக்கு இருக்கு இல்லையா பஸ்ஸுங்க, அதையெல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம கொஞ்சம் இப்படி அந்த பக்கம் வரும். வருகின்ற போது நம்ம கண்ணில் வேற ஒரு விஷயம் பட்டது, அதையும் நம்ம உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேகமாக விறுவிறுன்னு நடந்து போகிறது அதற்காக தான். இப்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக பேருந்தை வாஷ் பண்ணுற இடம், புதிய பேருந்து நிலையம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் போட்டிருக்காங்க. மேலேயும் கீழே சைட்லேயும் கழுகுதுங்க. கழுவுது, ரொம்ப தப்பான வார்த்தையை பயன்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த விழுப்புரம் வரைக்கும் எந்த இடத்துல பேருந்துகள் போகுமோ அதை பார்ப்பதற்காக வேகமாக போகிறோம். பேருந்து மாதிரியே கலர் அடிச்சிருக்காங்க. அது விழுப்புரம் கோட்டத்தில் பேருந்து என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி கலரை அடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்துக்குங்க, அதாவது க்ளோஸ்அப்பில் காட்டலையப்பா அப்படின்னு சொல்லும்போது, க்ளோஸ்அப்பில் காட்ட வேண்டிய விஷயங்கள் ஒன்றும் இல்லைங்க. அதனால தாங்க வேகமாக நடந்து ஒவ்வொரு இடத்தையும் நான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து திண்டிவனம், விழுப்புரம், பண்ருட்டி, கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி மார்க்கங்கள் போகிற இடங்கள் பஸ் இந்த இடத்துல நிற்குதுங்க. குறிப்பாக 6க்கு பிறகு இருக்கின்ற பிளாட்ஃபார நம்பர் 6க்கு பிறகு இருக்கின்றவங்கெல்லாம் விரைவு பேருந்து. 6க்கு முன்னே இருப்பது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3. 1 கன்னியாகுமரி, 2 நாகர்கோவில் திருநெல்வேலி, இந்த மாதிரி அழகாக போர்டிலே போட்டிருக்காங்க முன்னாடி, அதை உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன்.
இதை விழுப்புரம்லாம் வந்து நீங்கள் போகணும்னா ஆறுக்கு மேலே அவையெல்லாம் அந்த இடத்துல போர்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இப்போது இங்கே போனோம்னா என்னென்ன பஸ்ஸு எப்பப்போ போகும் என்ற விவரங்கள் இது செய்யப்பட்டிருக்குது. இது வந்து ஹோட்டலு, ஆனால் விலை தான் ரொம்ப சூடு, நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது. இன்னும் நிறைய கடைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அங்கே எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. இனி பேருந்து நிலையமானது தொடர்ச்சியாக இயங்க இயங்க அந்த கடைகளெல்லாம் திறக்கப்படும். நிறைய பேர் கார்பெண்ட்ரி ஒர்க் பார்த்துட்ருக்காங்க, பூசி வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து தகவல் மையம், நீங்கள் எந்த விவரமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற ஆஃபீஸர்கிட்டே கேட்டுக்கலாம். எந்த பஸ் எப்போ வரும், எப்போ போகும், அதோட பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள்லாம் எங்கே இருக்கும், அந்த பேருந்துகளுடைய விவரம் என்ன, எல்லாவற்றையும் இவர்கிட்ட கேட்டுக்கலாம். அதனால் ஒரு நிமிடம் நின்று அவருடைய தகவலை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நோக்கி போகிறோம். சரி வேணாம், அப்படியே வெளியேறுவோம், இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பேருந்து நிலையத்தை நீங்கள் சுற்றி பார்த்தியாச்சு, இப்போ அவுட்ரு வந்தாச்சு. இந்த இடம் பாருங்கள், இங்கே வந்து எந்தெந்த பிளாட்ஃபாரத்தில் என்னென்ன பஸ் இருக்கும் அப்படின்றத தெல்ல தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம முன்னே சொன்னோம் இல்லையா, 1 நம்பர்லேருந்து கடைசி 7-8 வரைக்கும் இருக்கும். அது மொத்தமே வந்து எந்தெந்த ஊர் மார்க்கமாக எந்தெந்த பேருந்து போகிறது அப்படின்றதெல்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க. அதில் பேருந்து நம்பரும் போட்டிருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே போய் நடைமேடையை கண்டுபிடிச்சி அங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பேருந்தில் ஏறி போகலாம். இந்த மாதிரி வசதியானது பழைய பேருந்து நிலையத்தில் கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு தான் போகணும். இப்போது எந்தெந்த நடைமேடையில் எந்தெந்த ஊருக்கான பேருந்து, அந்த பேருந்துடைய நம்பர் என்ன, அதை தாண்டி எத்தனை பேருந்து போகும் அப்படின்ற விவரம் எல்லாம் இந்த போர்டில் தெல்ல தெளிவாகவே போடப்பட்டிருக்கிறது. இப்போ வந்தவாசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா உத்தரமேரூர் வழியாக நாங்கள் போனோம் இல்லையா, அதுக்காக தான் சொன்னோம். அங்கே 104 இருக்கும், 148 இருக்கும், 208 இருக்கும், எல்லா பேருந்தும் அதில் வரிசையாக நம்பர் போடப்பட்டிருக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேருந்துகள் இந்த இங்கிருந்து கிளம்புது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ காட்டுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து தான் ஆம்னி பேருந்துகள் உள்ளே வந்து நுழையுது. அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் வண்டிகளும் வந்து அந்த பக்கம்ந்து வழிந்து நுழையுது. ஆனால் நம்ம இப்போ நடந்து வராங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பிரதான சாலை இருக்குது. அந்த சாலையில் இணைப்பு பேருந்துகள் போகிறது, இல்லை மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து ஆட்களை கொண்டு வர வேண்டும் என்றால் பேட்டரி கார்கள்லாம் வருது. ரெண்டாவது, இப்போது அழகாக பூங்காலாம் வச்சுருக்காங்க. என்ன ஒன்று, நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து திறந்துட்டு போனார் இல்லைங்களா, அப்போ தண்ணி விட்டுருப்பாங்க போல இருக்குது. இன்னும் பெருசாக தண்ணி யாரும் விடுற மாதிரி தெரியல. அவ்வப்போது ஒரு வேலையாட்கள் வராங்க, சுத்தம் செய்கிறாங்க, ஆனால் தண்ணீர் விடுறாங்களா என்பது பற்றி நமக்கு தெரியல இந்த பூந்தோட்டத்தில். சரி, இப்போது ஒரு வேளை பேருந்து வருவதற்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னா, நீங்கள் இந்த இருக்கிறத பூங்காவில் உள்ளே போய் உட்காந்துன்னு இலைப்பாறலாம். சரி வாங்க, இப்போ வெளியேறுகின்ற வழியை போய் பார்க்கலாமே. ஏன், அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. வெளியேறுவதில் போகின்ற பொழுதும் அந்த வசதி இருக்குது, வெளியேறும் போதும் ஒரு வசதி இருக்கிறது. அந்த வசதி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, மேக்ஸிமம் நம்முடைய எந்த பேருந்து நிலையத்திலும் சரி எலிவேட்டர் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல லிஃப்ட் இருக்கிறது, எலிவேட்டர் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அதில் தான் இப்போ நம்ம இறங்கி போயிட்டுருக்குறோம். இப்போது நார்மலாக இருக்கிற மனிதர்கள் இதில் ஏறுவாங்க இறங்குவாங்க, ஆனால் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் என்ன பண்ணுறது. அதற்காக வருகின்ற பொழுதே சரி, 4 மூலையிலிருந்து ஆட்கள் வந்தாங்கன்னா கூட மிடிலான ஒரு இடத்துல வந்து மாற்றுத்திறனாளிகளே கூட்டும் போயிட்டு மேலே இருக்கின்ற பாதையில் விட வேண்டும் என்றால் லிஃப்ட் இருக்குதுங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் நாம் வந்துடும். எல்லோரையும் உள்ளே அழைக்கிறாங்க, வராங்க, நம்ம உள்ளே நின்றுட்டோம். இப்போ சர்றன்னு ஒரு நொடி பொழுதுக்குள்ளே மேல் தளத்தில் வந்து நின்றுடுவோம். எல்லோரும் வெளியேற வேண்டியதுதான். இது நாம் போகிறது வெளியேறுகின்ற பாதை, அதே ஆப்போசிட்டில் உள்நோக்கி போகின்ற பாதையும் இருக்குது. அதனால் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் பேருந்து நிலையத்தை அணுகுவதில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பேருந்து நிலையம் முழுவதும் சுற்றி பார்த்தோம். இதெல்லாம் வெளியூருக்கு போகக்கூடிய பேருந்து நிலையம். இந்த ஆட்சிக்கு பின்னாடி இந்த பக்கம், அதாவது நான் நிற்கிற பொசிஷன்லேருந்து பார்த்தா ரைட் ஹேண்ட் சைட், இந்த பக்கம் சென்னையை நோக்கி போகக்கூடிய பேருந்தெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது. அது முதல் என்ட்ரன்ஸ்லேயே இருந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். அதுவும் இல்லாமல் இந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துலேயே வந்து வண்டலூர் இருக்குது. அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம வண்டலூரை வந்து சுற்றி பார்ப்போம். வண்டலூருக்கு அடுத்தது வந்து குபேரன் கோயில் இருக்குது. இந்தியாவிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்றது, இங்கே மட்டும்தான் இருக்குது. அதனால் வண்டலூர் ஒரு வாரமோ, அதுக்கடுத்து குபேரன் கோயில் ஒரு வாரமோ, அதுக்கு பிறகு சென்னையினுடைய பல பகுதிகளிலும் நாம் வந்து ஒவ்வொரு நாத்திகமே பார்க்கலாம். சென்னைக்கு வந்தாச்சு, சென்னையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு டூர் போவோம். முதல்ல சென்னையில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல அலசி ஆராய்வோம். அதனுடைய ஒரு பகுதியாக தான் கலைஞருடைய நினைவகம் பார்த்தோம், அடுத்தது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பார்த்தோம். அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம். மெட்ராஸ் வந்துட்டோம், 2 நாளாக நீங்கள் தங்கி எல்லா இடத்தையும் வந்து ஷூட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாரமாக உங்களுக்கு தரேன். அப்படியே வாங்க, சென்னை நோக்கி போகின்ற பேருந்தில் தான் நம்ம ஏறி போக போகிறோம். அங்கே போகலாம் வாங்க.
ரெண்டு பக்கம் பூங்காக்கள் இருக்கிறது, அவையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. தண்ணி இல்லாமல் வாடிக்கொண்டு தான் இருக்கிறது. இதுதான் மெயின் ஆர்ச்சு. நம்ம அந்த பக்கம் வந்து வருகின்ற போது, இப்போ வெளியேறுகின்ற போது, இப்போ நம்முடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வெளியேறிக்கொண்டு இருக்கிறோங்க. இப்போது முழுமையாக வெளியேறிவிட்டோம். இப்போது அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாநகராட்சி பேருந்துகள் போகுது இல்லையா, அந்த பேருந்து பக்கமாக நம்ம போக போகிறோம். அந்த பேருந்து நிலையத்திலிருந்து என்னென்ன பஸ்ஸுகள் போகுது என்பதை பற்றி விரிவாக பார்த்துக்கலாம். இதுதான் தொடக்க விழாவுன்னு கல்வெட்டுங்க. எல்லா பேருந்துகளும் போகுது. இதுதான் சென்னை முழுவதும் போய் சேர வேண்டும் என்றால் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்த வேண்டும். இதற்கும் இணைப்பு பேருந்துகள் இருக்குதுங்க. மாநகர பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் நீங்கள் சென்னையை நோக்கி போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, சென்னை விட்டு அவுட்ராக போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் தாராளமாக போகலாம். பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஓய்வு இல்லாமல் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு செகண்ட் கூட பேருந்து நிலையமான சும்மா இல்லை, நிறைய பேருந்துகள் இங்கே இயக்கப்பட்டிருக்குது. மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஆம்னி பேருந்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுற்றிட்டு வர்றதுனாலையும் ஆம்னி பேருந்துகளை முழுவதும் உள்ளே நிறுத்த முடியாது என்ற ஒரு பிரச்சனை இருப்பதனால மட்டும்தான் திருச்சி தாண்டி போகின்றவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி ஏகப்பட்ட பேருந்து இங்கே உள்ளே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து சண்டேவாக இருப்பதனால காலையிலே எல்லாரும் போயிட்டு இருக்காங்க போல இருக்குது. நிறைய பேருந்துகள் வந்து பேருந்து நிலையத்தில் தான் இருக்கிறது. மற்றபடி யாருக்கும் பேருந்து கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை இன்றைக்கி இல்லை. ஆனால் விசேஷ நாட்கள் விழா நாட்களில் வந்து கண்டிப்பாக இந்த வெளியூருக்கு போகின்ற பேருந்தானது போதாது என்பது தான் சொல்லணும். ஆனால் சென்னையை நோக்கி போகிறதா இருந்தாலும் சரி, சென்னையினுடைய எந்த பகுதிக்கும் போகிறதுக்கு பஸ்ஸுகள் கிடைக்குதுங்க. இது கிண்டி, அது பிராட்வே பாரிஸுங்க, அங்கே போகிறதுக்கான பேருந்து. இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போகக்கூடிய பேருந்துகள் இருக்குது. இது பொழிச்சலூர், இந்த பக்கம் மேற்கு தாமரம் போகிற வழி இது பொழிச்சலூர், இந்த மாதிரி இருக்குது. அதே இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதுக்கு தான் இந்த ஆமணி பேருந்துகளை நிறுத்துறதுக்காக இங்கே கிளாம்பாக்கத்தை தாண்டி இருக்கக்கூடிய முடிச்சூரில் வந்து பேருந்துகளையும் கட்ட போகிறாங்களா தமிழக அரசாங்கம் அது அறிவிச்சிருக்கிறது. அதே மாதிரி வர பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைஓவரில் அப்படியே மன்னிவாக்கம் முடிச்சூர் போயிட்டு திரும்பி வர்றதுக்கான வழி இருக்குது. ஆனால் இந்த பக்கம் அந்த ஃப்ளைஓவரை கொஞ்சம் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும், மாற்ற போகிறாங்களா விரைவில். அதனையும் தாண்டி இந்த பேருந்து நிலையத்தை அணுகுவதுக்கு இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. இன்னும் வசதிகள் செய்யணுமா அப்படின்னா செய்யணும். நிறைய கடைகள் வரணும். அதே மாதிரி உணவகங்கள் இருக்குது. அந்த உணவகங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான உணவகங்கள் தான் இருக்குது. இன்னும் எளிமையாக இருக்கக்கூடிய நிறைய உணவகங்கள் தேவை. இன்னும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவைகள், அதாவது ஊர்லேருந்து வர்றவங்க அடிப்படை பயணிகளுக்கு வந்து செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அதெல்லாம் அரசாங்கம் செய்யணும் பார்த்துக்கலாம். அதை தாண்டி இந்த வீடியோவை இதோடு முடிப்போம். கொஞ்சம் வண்டலூர் பக்கமாக திரும்புவோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சென்னையை நோக்கி பயணிப்போம். நன்றிங்க.